வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் ஷார்ட் கட்ஸ் சேனல். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து யூனிட் ஃபர்ஸ்டில் பீகாக்ஸ் இங்கிலீஷ் வேர்ஸ் வால்யூம் 1 பார்க்கலாம். இதில் வந்து ரெண்டு பேரை பற்றி ரெண்டு பேரோட போயம் கொடுத்துருக்காங்க. சார் தாமஸ் வாட்டும் இன்னொருத்தவங்க வந்து சர்ரே அவங்களோட போயம் கொடுத்துருக்காங்க. இப்போ தாமஸ் வாட் அவங்கள பற்றி ரெண்டு போயம் கொடுத்துருக்காங்க. அவங்களோட போயம் ஃபர்கெட் நாட் எட் தி அப்பீல் அப்படின்ற ரெண்டு போயம் கொடுத்துருக்காங்க. சார் தாமஸ் வாட் வந்து 1503 பிறந்திருக்காங்க, 1542 இறந்துருக்காங்க. இவங்க 16th century சேர்ந்தவங்க. இவங்க வந்து ஒரு பொலிட்டீஷியன், அடுத்து வந்து ஒரு அம்பாசிடராக இருக்காங்க, அடுத்து லிரிக் போயட்டாக இருக்காங்க, அடுத்து வந்து இவங்க வந்து இன்ட்ரடியூசிங் த சானட் டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் சானட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அதனால் அவங்களுக்கு நிறையாவே பெருமை கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு ஹென்றி 7th வந்து இவர் ஒரு கவுன்சிலராக இருக்கார், அதாவது பிரைவி கவுன்சிலர் அப்படின்னா அந்தரங்க கவுன்சிலராக இருக்கார். ஹென்றி 4th இவரோட பையனான ஹென்றி 8th ட்ரஸ்டட் அட்வைசராக இருக்கார். அப்போ அட்வைசராக ஹென்றி 8th இருக்கார், ஹென்றி 7th வந்து கவுன்சிலராக இருக்கார். இந்த ஹென்றி 8th வந்து 1509 வந்துட்டு ஆட்சிக்கு வராரு 17 வயசில். இந்த போயம் வந்துட்டு ஃபர்கெட் நாட் எட் வந்துட்டு 4 லைனில் 5 ஸ்டான்சஸ் இருக்குது. இந்த போயம் ஃபஸ்ட்டு 3 லைன் வந்துட்டு ஒரு ஒரே மாதிரியான ரைமிங்கில் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து டெர்செட், டெர்செட்னால் 3 லைன்ஸ் வந்து ஒரே ரைமிங்கில் வருமா. அடுத்து 4th லைன் வந்து ரெஃப்ரைன், ரெஃப்ரைனாக ரிப்பீட்டடாக அதே லைன் தான் வரும். அந்த 5 ஸ்டான்சஸ்லேயும் 4th லைன் வந்து ஒரே மாதிரி தான் வரும், அதான் வந்து ரெஃப்ரைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து இதோட டோன் எப்படி இருக்குது அப்படின்னா மெலன்கலி அண்ட் ரெக்ரெட். இந்த போயம் வந்துட்டு ஃபர்கெட் நாட் எட், இது வந்து ஆக்சுவலாக எனக்கு கிளாஸில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த குரூப் சாரி ஹென்றி 8 இருக்கார்ல, இந்த ஹென்றி 8 இந்த போயட் இருப்பார்ல தாமஸ் வாட்டும், இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள சில கருத்து வேறுபாடு வந்து இவர் அந்த மனசு கஷ்டப்பட்டு தான் இந்த போயம் எழுதுவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த போயட் லவ் பண்ண பொண்ணை வந்து இந்த கிங் 8 வந்து ஹென்றி 8 வந்து கல்யாணம் பண்ணிப்பார். ஆனால் ரொம்ப வருஷமாக இந்த போயட் வந்து லவ் பண்ண பொண்ணை வந்து இவர் வந்து கல்யாணம் பண்ணிப்பார், அதனால வருத்தப்பட்டு எழுதினாருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் இன்னொரு கிளாஸில் வந்து என்னன்னு சொன்னாங்கன்னா, இவ அந்த பொண்ணுக்காக எழுதினார், அந்த பொண்ணு வந்து அவரை விட்டுட்டு போயிடுச்சு, ஸோ வந்து அந்த பொண்ணுக்காக எழுதினாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் போயம் பார்த்தா ரெண்டு பேருக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அந்த பொண்ணோட சைட்லேருந்து படித்தாலும் அந்த பொண்ணுக்காக எழுதின மாதிரியாக இருக்கும், அந்த கிங்கோட வியூலேருந்து பார்த்தாலும் அந்த கிங்குக்காக எழுதின மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். யாரையும் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லலை இந்த இடத்துல, வந்து கிங்குக்கு எழுதினது அந்த கேர்ளுக்கு எழுதுனது மென்ஷன் பண்ணல. ஆனால் ரெண்டு கிளாஸ்லேயும் வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க, ஸோ வந்து பார்த்துக்கோங்க. ஃபர்கெட் நாட் எட் த ட்ரைட் இன்டென்ட், இன்டென்ட்னா விருப்பப்பட்டு அப்படின்னு அர்த்தமா, இன்டென்ஷன் அப்படின்னு அர்த்தம்னு சொல்கிறாங்க. ஆஃப் சர்ச் அ ட்ரூத் ஆஸ் ஐ ஹாவ் மென்ட் மை கிரேட் ட்ரவல். ட்ரவல்னால் என்ன அப்படின்னா எஃபர்ட் ஆர் பெயின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முயற்சி, ரொம்ப எஃபர்ட் போடுறதுனால வர்ற பெயினை தான் வந்து ட்ரவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கிளாட்லி ஸ்பெண்ட் ஃபர்கெட் நாட் எட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ரொம்ப வந்து விருப்பத்தோட முயற்சி பண்ணினேன் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த முயற்சி பண்ணதுனால வந்த வழிகளையும் அந்த முயற்சி பண்ணனால கிடைச்ச வழிகளையும் சந்தோஷமாகவே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறாரு. உண்மையை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பட்ட முயற்சிகளை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது யாருக்கு சொல்கிறாருன்னு இங்கே நேம் கொடுக்கல, கிங்கா இல்லைன்னா வந்து அந்த கேர்ளான்னு சொல்லி கொடுக்கல. இந்த இது எல்லாமே காமனாக தான் கொடுத்துருப்பாரு எல்லா லைனுமே வந்துட்டு, அதனால் யார் சொல்கிறது கரெக்டுன்னு தெரில, பார்த்துக்கோங்க. ஃபர்கெட் நாட் எட் வென் ஃபஸ்ட்டு பிகின் த வியரி லைஃப் யூ நோ since whom the suit the service none tell can forget not yet. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவரோட பிகினிங் அவரோட வாழ்க்கை தொடக்கத்தில் வந்துட்டு அவரோட லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பிகினிங்கில் வந்து ரொம்பவே டயர்டான லைஃபாகவும் ரொம்ப ஃபியர்ஃபுல்லான, வியரினா ரொம்ப ஃபியராகவும் டயர்டாகவும் அந்த மாதிரி மீனிங்காக, ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய லைஃப் இருந்தது. சின்ஸ் ஹூம், ஹூம்ன்றது கிங்கையோ இல்லை அந்த பொண்ணையோ யாரையோ குறிக்குது.
த சர்வீஸ் அந்த அவர் வந்து அந்த கிங்குக்காக எடுத்துக்கிட்டோன்னா அந்த கிங்குக்காக பண்ண சர்வீஸை இல்லைன்னா அந்த பொண்ணுக்காக பட்ட கஷ்டமோ இல்லை அந்த கிங்குக்காக பட்ட கஷ்டமோ நன் டெல் கேன் யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த நாலாவது லைன் ரிப்பீட்டடாக ஃபர்கெட் நாட் எட்டுன்னு வந்து அதனால் வந்து ரெஃப்ரைனா. அதுக்கடுத்து ஃபர்கெட் நாட் எட் த கிரேட் அசஸ் த க்ரூயல் ராங் த ஸ்கான்ஃபுல் வேஸ் த பெயின்ஃபுல் பேஷியன்ஸ் இன் டெனேஸ் ஃபர்கெட் நாட் எட். அதாவது வந்து இவர் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணதுக்காக நிறையா பேர் கிரிட்டிக் பண்ணாங்களா, அசைஸ்னால் கிரிட்டிக் போய் போய் அவளை போய் லவ் பண்ணுறியே அப்படின்ற மாதிரி, இல்லைனா அந்த கிங்கு கூட இருந்ததுன்னா போய் போய் அந்த கிங் கூட போய் இருக்கிறியே அப்படின்ற மாதிரி கிரிட்டிக் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து த க்ரூயல் ராங் த ஸ்கான்ஃபுல் ஸ்கோல்டு, ஸ்கான்ஃபுல்னால் ஸ்கோல் திட்டுறதுன்னு அர்த்தமா, க்ரூயல்னால் ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிறது, அந்த கிங் வந்து இவர்கிட்ட கொடூரமாக நடந்திருக்கலாம் இல்லை அந்த பொண்ணு வந்து இவர்கிட்ட கொடூரமாக நடந்திருக்கலாம் திட்டிருக்கலாம் அந்த அதனால் அவர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனாலும் அதனால் நான் எந்த முடிவுமே எடுக்கலை, உங்களை விட்டு போகணும் அந்த மாதிரி முடிவெலாம் நான் எடுக்கலை, டெனேஸ் தான் முடிவு எடுத்தலாம். ஸோ வந்து அப்படி சொல்கிறாரு. அதுக்கடுத்து ஃபர்கெட் நாட் எட் ஃபர்கெட் நாட் திஸ் ஹவு லாங் எகோ ஹாஸ் பீன் அண்ட் இஸ் தி மைண்ட் தட் நெவர் மீன் அமீஸ் அமீஸ்னால் யாருக்கும் கஷ்டத்தை நினைக்காத ஒரு கேரக்டர்னு சொல்கிறாங்க, யாரையுமே கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்காதவங்களாம். ஃபர்கெட் நாட் எட் ஹவு லாங் எகோ எவ்வளோ வருஷமாக உனக்கு வந்து என்னை தெரியும், என்னோடய மைண்ட் வந்து உனக்கு தெரியும்ல, நெவர் மீன் அமேஸ்னால் நான் யாருக்குமே வந்து கெட்டது செய்யணும்னு நினைக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். அடுத்து இந்த லாஸ்ட்டு வந்து கிளாஸில் வந்து இந்த கிங்குக்காக இந்த இது வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க என்னென்னா, ஃபர்கெட் நாட் தென் தைன் ஓன் அப்ரூவ்டு. இது வந்து அந்த பொண்ணோட வியூவிலேருந்து சொல்லலாம், அந்த கிங்கு யார் ரெண்டையுமே பார்த்துக்கோங்க. ஃபர்கெட் நாட் தென் தைன் ஓன் அப்ரூவ்டு, நான் எப்படி இருக்கணும் அதை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, நான் என்ன செஞ்சனோ அதை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. தி விச் ஸோ லாங் ஹேஸ் தி ஸோ லவ்டு, நான் வந்து ரொம்ப வருஷமாகவே உங்களை வந்து நேசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹூஸ் ஸ்டெட்ஃபாஸ்ட் அப்படின்னா சேஞ்ச் ஆகாமல், ஒருத்தவங்களை பார்த்தோன்னே இப்போ இந்த இன்னொரு பொண்ணை பார்த்தோன்னே இந்த பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறது, இல்லைனா இன்னொரு கிங் வந்து ரொம்ப நல்ல கிங்காக இருக்கான்னா இவரை விட்டுட்டு இன்னொரு கிங் கிட்டே போயிடுறது, அந்த மாதிரி யார்கிட்டையும் மாறாமல் இவங்களே வந்துட்டு நினச்சிட்டு இவங்கக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபெய்த் எட் நெவர் மூடு, நான் வந்து உங்களை விட்டு மூவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபர்கெட் நாட் திஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து இந்த நான் இந்த மூணு இருக்குல்ல, அப்ரூவ்டு லவ்டு மூடு, இது மூணுமே வந்து எண்ட் ரைம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எண்ட் ரைம் எண்டான ஒரு பேராகிராஃப் தானே, கடைசி பேராகிராஃப் தானே, அதனால் வந்து இது வந்து எண்ட் ரைம்ஸ் தான், அவ்வளோதான் இந்த போயம். அடுத்து தி அப்பீல், அப்பீல் போயம் என்ன அப்படின்னா, அவங்க அவங்க ஒய்ஃப் வந்து இவரை வந்து விட்டுட்டு போகிறதுக்காக ரெடி ஆயிடுவாங்க, அப்போ வந்து அவர் வந்து சொல்லுவார் நீ வந்து என்னை விட்டுட்டு போகாதன்னு சொல்லிட்டு, அப்போ வந்து இந்த போயம் எழுதியிருப்பார். இந்த போயம் ஃபுல்லாகவே அவங்க மிஸ்ஸஸ்க்காக தான் எழுதியிருப்பார். இது வந்து செசட்டுன்னு சொல்கிறாங்க. ஃபோர் செசட்னா, செசட்னா சிக்ஸ் லைன்ஸு, அப்போ ஆறு சிக்ஸ் லைன்ஸ் இருக்குது அப்படின்னு, ஃபோர் செசட்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபோர் செசட்ஸ்னால் ஆறு லைன்ஸ் வந்து ஃபோர் ஸ்டான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ரெஃப்ரைன், நம்ம அங்கே ரெஃப்ரைன் என்ன பார்த்தோம், ஃபர்கெட் நாட் எட்டு பார்த்தோம்ல, அந்த மாதிரி இங்கே ரெஃப்ரைன் வந்து சேனே சேனே நேனா நோன்னு அர்த்தமாக, இதுதான் வந்து இங்கே ரெஃப்ரைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நாலாவது லைன் வந்து ரிப்பீட்டடாக வரும். அடுத்து அங்கே வந்து நம்ம டோன் என்ன பார்த்தோம், மெலன்கலின்னு பார்த்தோமா, இங்கே வந்து டிசோலேஷன், டிசோலேஷன்னா தனிமை அப்படின்னு அர்த்தமா, அடுத்து ஆங்கியூஸ்னா பெயின் அப்படின்னு அர்த்தம் அப்படி சொல்கிறாங்க. இந்த டோன் வந்து இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து அவங்களுக்கு அவங்க ரெண்டு பேரும் பிரியணுன்றதுக்காக அவங்க ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரிவு வந்துடுது, அந்த கோர்ட்டில் வந்து இருக்கிற மாதிரி அவங்க வந்து அப்பீல் பண்ணுற மாதிரி தான் இந்த போயம் எழுதுகிறாங்க. அன் எர்னஸ்ட் சூட் டு ஹிஸ் அன்கைண்ட் மிஸ்ட்ரஸ் நாட் டு ஃபர்சேக் ஹிம் அண்ட் வில் தோ லீவ் மீ தஸ் சே நோ சே நே சே நே ஃபார் ஷேம் டு சேவ் தி ஃப்ரம் த பிளேம் ஆஃப் ஆல் மை கிரீஃப் அண்ட் கிரேம் அண்ட் வில் யூ அண்ட் வில் தோ லீவ் மீ தஸ் சே நே சே நே
என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒய்ஃப்கிட்ட வந்து கேட்குறாங்களாம், அவங்க ஒய்ஃப் வந்து அன்கைண்ட் மிஸ்ட்ரெஸ் கிட்ட கை என்னை வந்து கைவிடாதா, ஃபர் ஷேக்னா கைவிடல் அப்படின்னு அர்த்தமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த காரணத்துக்காகலாமா என்னை விட்டுட்டு போகிறாரும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஆல் மை க்ரீஃப் அண்ட் கிரேம், என்னோட சேட்னஸ், க்ரீஃப்னா சேட்னஸா, அவரோட கிரேம்னா ஆங்கர், இந்த அவரோட கோபத்துக்காகவெல்லாம் அவன் விட்டுட்டு போகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கடுத்து வந்து, அண்ட் வில் தோ லீவ் மீ தஸ் தட் ஹேஸ் லவ் தி ஸோ லாங் இன் வெல்த் அண்ட் வோ அமாங் அண்ட் இஸ் தை ஹார்ட் ஸோ ஸ்ட்ராங் சேனே சேனே ஆல் அண்ட் வில் தோ லீவ் மீ தஸ். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து ரொம்ப காலமாகவே உன்னை வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்போனா வெல்த் நல்லா காசு இருந்தப்பையும் நான் உன்னை லவ் பண்ணேன், ரொம்ப கஷ்டத்தில் இருந்தபோதும் உன்னை நான் லவ் பண்ணேன், எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை லவ் பண்ணதை வந்து ஸ்டாப் பண்ணலை, ஆனால் நீ வந்து ஒரு ஹார்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸோ ஸ்ட்ராங், ரொம்ப கல்லுமணியாக இருக்க என்னை வேண்டான்னு சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கடுத்து, தட் ஹேஸ் கிவன் தி மை ஹார்ட் நெவர் ஃபார் டு டிபார்ட் நெய்தர் ஃபார் பெயின் நா ஸ்மார்ட் அண்ட் வில் தோ லீவ் மீ தஸ் சேனே சேனே. என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து உனக்கு வந்து என்னோடய ஹார்ட்டையே கொடுத்துருக்கேன், ஆனால் வந்து நெவர் ஃபார் டு டிபார்ட், டிபார்ட்னா பிரியறது, ரெண்டாக பிரிஞ்சுக்கிறது, நம்ம வந்து அப்படி பிரியவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதில் வந்து. அதுக்கப்புறம், அண்ட் வில் தோ லீவ் மீ தஸ் அண்ட் ஹாவ் நோ மோர் பிட்டி ஆஃப் ஹிம் தட் லவ் தி அலாஸ் தை க்ரூயல்ட்டி அண்ட் வில் தோ லீவ் மீ தஸ் சேனே சேனே. என்ன சொல்கிறாங்கன்னா, இவருமே அந்த பொயட் மேலே கொஞ்சம் கூட இறக்கமே கிடையாதா, அவர் எவ்வளோ தூரம் லவ் பண்ணுறாரு, அலாஸ் தை க்ரூயல்ட்டி, எவ்வளோ வந்து கொடூரமாக இருக்கீங்க, அவர் மேலே இறக்கமே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிஸ்ட்ரெஸ்ஸை சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த போயம். இது ரெண்டும் தான் இந்த பீகாக் வால்யூம் ஒன்ல வேட்டோடது. அதுக்கடுத்து வந்து சரையோடது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.